ஒரு நாள் சேதுபதி மேல் மாடத்தில் அப்படி அந்த கைப்பிடிச்சு வர்ற கையை வச்சுட்டு நிலவை அனுபவிச்சுட்டு நிற்கிறார். கீழே கவிஞன் வீடு, கவிஞன் மனைவி குழந்தைக்கு தொட்டிருத்து தாலாட்டுகிறாள். அந்த காலத்துல தாலாட்டுன்னு ஒண்ணு இருந்துச்சு, அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, நான் என்ன பண்றது. பாரமுதம் உண்டு தமிழ் பாமாலை பாடி இந்த தாளம் புகழவரும் சம்பந்தன் நீதானோ. இந்த பிள்ளைய பார்த்து நீ என்ன திருஞான சம்பந்தனா, நீ என்ன அப்பர் சுவாமியா, நீ என்ன பெருமாளா, கீழே தாலாட்டு கேட்குது. கவிஞன் மனைவி குழந்தைக்கு தொட்டிலிட்டு தாலாட்டுகிறாள். பாலமுதம் உண்டு தமிழ் பாமாடை பாடியிருந்த தாளம் புகழவரும் சம்பந்தன் நீதானோ. கொன்றையனின் தம்பலத்தில் கூத்தாடு மையனுக்கு வன்றொண்டனாக, யாரு வன்றொண்டன், சுந்தரமூர்த்தி சுவாமி, வன்றொண்டனாக வளர்ந்தவனும் நீதானோ. பரிசுக்கு வருது. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ. மாணிக்க வாசகன் கடைசி 4000 கேட்கறதுக்கு பெருமாள் நம்ம வீட்டுல குழந்தையா வந்தாரோ. 4000 தமிழின் நல்ல முதமும் திடமால் பாலாடி நீங்கி ஒரு பாலகனாய் வந்தானோ. சேதுபதி காதுல இந்த பாட்டு விழுந்தது. ஆகா, அருமையான பாட்டு, தமிழும் நல்லா இருக்கு, சொற்சுவை பொருட்சுவை எல்லாம் நல்லா இருக்கு. அப்படியே தாளம் போட்டாராம் தன்னை அறியாமை. கையிலே ஒரு விலமதிக்க முடியாத பச்சைக்கல் மோதிரம் பரம்பரையா வந்தது. சேதுபதினு பேர் கொடுத்து ராமச்சந்திர மூர்த்தி அந்த காலத்தில் கொடுத்த மோதிரமா இது, பரம்பரையா அவங்க போட்டிருக்குது. இந்த மோதிரம் இந்த நில ஒளியில, நில ஒளி மோதிரத்தில் பட்டு கவிஞன் வீட்டு முற்றத்தில் விழுந்து அப்படி ஆடுது. அவர் தாளம் போடுற பொழுது விரல் அசையுது, விரல்ல போட்டிருக்கிற மோதிரம் அசையுது, மோதிரத்தினுடைய ஒளி அசையுது, கவிஞன் வீட்டு முற்றத்தில் ஒளி விழுந்து ஆடுகிறது. கவிஞன் மனைவி அதை பார்த்து விட்டாள். ஓ, நம்முடைய பாடல் அரசனுடைய திருச்செவிகளில் அரங்கேறி விட்டது. அவன் அங்க நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான், கண்டுபிடிச்சு விட்டா. இப்ப இந்த பைய அழுதுகிட்டே இருக்கான். பாட்டோட பாட்டு ஒரு வரி அந்த ராஜாவை பத்தி சேர்த்து விடணும். பாலமுதம் உண்டு தமிழ் பாமாலை பாடி இந்த தாளம் புகழ வரும் சம்பந்தன் நீதானோ. இப்ப சேர்த்து விட்டா பாருங்க, திக்கட்டும் புவி போட்டும் சேதுபதி ராஜேந்திரன், திக்கட்டும் புவி போட்டும் சேதுபதி. இத்தினுண்டு சமஸ்தானம் இவ பாட்டுல எப்படி ஆயிடுச்சு? திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன், தாளம் போட்டவன் தாளத்தை நிறுத்திட்டான். இதுவரைக்கும் யாரையோ பாடினான், என்னமோ சொன்னான், இப்ப நம்ம பாடுறான். தன் பேரு வந்துருச்சு, சேதுபதி. வைத்து பாடுவாளோ, வாழ்த்தி பாடுவாளோ, தமிழ் வாழும் காலம் வரை இந்த பாட்டு நிற்குமே. என்ன பண்ண போறாளோ தெரியலையே. அடுத்த வரி என்ன வரப்போகுதோ, ஒரு வரி வந்து விட்டது, அடுத்த வரி வர வேண்டும். அப்படியே காது தவம் பண்ணுது, தவிக்கிறான், துடிக்கிறான். இவ திரும்ப பாடுறா, திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். மோதிரத்தை பாடணும். இந்த பைய அழுதுகிட்டு இருக்கான், அதை பாடணும், சேர்த்து பாடணும். அவ்வளவு வேலை, அழகா பாடுறா. திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். அடுத்த வரிய சொல்லுமா, இன்னும் காது கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு. திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன், கற்கட்டு மோதிரத்தை கண்டாசைப்பட்டாயோ. ஏண்டாவன் கையில போட்டிருக்கிற மோதிரத்தை பார்த்து ஆசைப்பட்டியா? பாட்டு வந்துருச்சுங்க, இம்மென்னு முன்னே 700 அம்மென்றால் 1000 பாட்டு வரும் தாய்மாருக்கு. நம்ம இன்னைக்கு சினிமாவுக்கு பாட்டு எழுதுற எங்கேயோ கொண்ட உட்கார வச்சு என்னென்னத்தையோ கொடுத்து, அதெல்லாம் நந்த சபையில சொல்லப்படாது. அப்புறம் பாட்டு வருது, நேர எழுதுன வசனம் மடக்கி எழுதுனா பாட்டுங்கிறான். இப்படி ஆகி போச்சு நம்ம கதை. ரெண்டு வரிங்க, திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன், கற்கட்டு மோதிரத்தை கண்டாசைப்பட்டாயோ. ராஜாவுக்கு எப்படி இருக்கும், என் பேரு வந்துருச்சு, என் மோதரம் வந்துருச்சு, இனிமேல் தமிழ் வாழும் காலம் வரை என் பெயர் இருக்கும், நான் அடிந்து போய்விடுவேன், என் சமஸ்தானம் போய்விடும், ஆனால் தமிழ் வாழும் காலம் வரை. 2018 தருமபுர ஆதீன பிரச்சாரம் நடத்தல என் பெயர் இருக்க வேண்டுமானால் இந்த ரெண்டு வரி பாட்டு தானே காரணம். அமைச்சரை கூப்பிட்டான் திவான். வந்தார், ஒரு குழந்தைக்கு வைக்கக்கூடிய அணிகளை எல்லாம் எடுத்து வை, ஆடையெல்லாம் வச்சேன்,
மோதிரத்தை கலட்டி வச்சுட்டான். கண்டு ஆசைப்பட்டாயோன்னு கேட்டாங்கல்ல, கொடுக்கணுமா வேண்டாமா? மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னான். அந்த வார்த்தைக்காகத்தான் இப்ப நினைக்கிறேன். அந்த வார்த்தையை சொன்னா இது யாருக்காக சொன்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன சொன்னா, கவிஞன் மனைவியின் இரண்டடி பாடலுக்கு சேதுபதியின் அன்பளிப்பு சொல்லலை. அன்பளிப்பு கொடுக்க நாயாரு. கவிஞன் மனைவியின் இரண்டடி பாடலுக்கு சேதுபதியின் பரிசு சொல்லலை. கவிஞன் மனைவியின் இரண்டடி பாடலுக்கு சேதுபதியின் காணிக்கைன்னு கொடுத்தான். இப்ப புரிஞ்சு வச்சா டாக்டர் சுரேஷ் ஐயா என்ன பண்றாரு, பணத்தை கொடுத்து விட்டு இது ஓதுவார்களுக்கு என்னுடைய காணிக்கை. நீங்க பணம் கொடுத்ததை விட இந்த காணிக்கைன்னு ஒரு சொல் கொடுத்தீங்களே, அது அக்ஷர லட்சம். எனக்கு மனசு சேதுபதிக்கிட்ட போச்சு. அவர் மகாராஜா. அந்த மாதிரி இவர் இன்னைக்கு மகாராஜா. நினப்பு அங்கே ஓடிட்டு நல்ல சபை அடுத்த ஆண்டு பல ஓதுவார்களுக்கு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு நிறுவனம் அமைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது நாம் பெற்ற பெரிய பேரு. அடுத்த நிகழ்ச்சி, நான் வேகமா ஓடணும், இது கடிகாரம் பறந்துட்டு இருக்கு. 2004 கைலாஷ் யாத்திரை போனேன், அப்புறம் 2011 போனேன், இப்ப 2018 போனேன். முதல் முறை போற பொழுது என் கூட வந்தவங்கள ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இங்க இருந்து நேபாளம் போய், நேபாளத்தின் தலைநகரம் காட்மண்டு. காட்மண்டுல இருந்து அவன் கொடுத்த கார் டயோட்டா கார்ன்னு சொன்னான். அதுல ஒரு 5 பேரு கார் தான், 4 சக்கரத்திலையும் பிரேக்கு. அப்படி ஒரு கார், பாதையெல்லாம் பள்ளம், பள்ளம் எல்லாம் பாதை. அந்த காலம் அதுல போயிட்டான். நியாலம்னு ஒரு ஊர், நியாலத்துக்கு போயிட்டான். நியாலத்துக்கு போனா என் கூட வந்தவங்கள ஒரு அம்மையாருக்கு உடம்பு சரியில்லை. ராத்திரி போய் நியாலத்துல படுத்துட்டோம், மறுநாள் காலம் வர புறப்படணும். இந்த அம்மா என்ன பண்ணுது, வாந்தி எடுக்குது, தூக்கம் அல்ல, காய்ச்சல் அடிக்குது, பசிக்கல. இன்னும் கிட்டத்தட்ட 850 கிலோமீட்டர் போகணும் தார்ச்சனுக்கு. தார்ச்சன் போய் பரிக்கிரமா பண்ணணும், பெரிய வேலை இருக்கு. 1000 கிலோமீட்டர்ல 150 கிலோமீட்டர் தான் முத நாள் போயிருக்கு. அதுலயே இந்த பாடு அப்படியே மயக்கி உட்கார்ந்துருச்சு. கூட வந்த புண்ணியவன் சொன்னார், நாங்க ரெண்டு பேரும் திரும்பிடுறோம். வீட்டுக்காரர் அவளை கூட்டிக்கிட்டு வந்துட்டார். அவர் ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரைக்கும் நடந்து போனவர். 3000 கிலோமீட்டர் 4 மாசம், ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் நடந்து போனவர். இந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு போனது கைலாஷ் யாத்திரை பாதியில் இருக்குது. இது வாந்தி எடுக்குது, என்ன பண்றது? நாங்கெல்லாம் சொன்னோம், ஐயா ஒரு நாள் இங்கே இருப்போம், பயணத்தை எல்லாம் மாத்துவோம், டிக்கெட்டை எல்லாம் கேன்சல் பண்ணுவோம், புதுசா போடுவோம், இன்னைக்கு ஒரு நாள் நியாரத்தில் தங்கிடுவோம், பார்த்துக்குவோம், யாரையும் விட்டுட்டு போக கூடாது. சரி, முடிஞ்சு போச்சு. டிராவல்ஸ்காரன் என்ன கேட்டான், ஆளுக்கு 500 ரூபா கொடுங்க, கொடுக்குறோம், ஒரு நாள் தங்கணும்ல, எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். காலையில் அந்த அம்மாவை உட்கார வச்சோம். நாங்கள் வச்சிருந்த சிவலிங்கத்தை எல்லாம் உட்கார வச்சோம். 11 பாட்டு பதிச்சோம், 11 பாடல் காலம்பரம். 10:30 மணி திரும்ப அதே 11 பாட்டு. மத்தியான சாப்பாடு 3:30 மணி திரும்ப அதே பாட்டு. ராத்திரிக்கு அதே பாட்டு. கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு 5-6 முறை அந்த பதிகத்தை முழுக்க படிச்சுட்டோம். ராத்திரி இந்த அம்மா பசிக்கிறாப்புல இருக்குன்னு, ஏதோ அவன் கொடுத்த சாப்பாடு, சாப்பாடு அப்ப ஸ்மாரத்தா இருந்தது. நான் நல்லா சொல்றேன், என்னை கொடுத்த சாப்பாட்டை நாய்க்கு போட்டேன், நாய் ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிடாம ஓடி போயிடுச்சு. நான் சாப்பிட மாட்டேன், நீதாண்டா சாப்பிடணும், எப்படி இருக்கு என்னமோ ஒண்ணு. மறுநாள் காலம் வர நாங்கள்லாம் புறப்படணும். போய் பார்த்தா அந்த அம்மாவை ஆளை காணும். நியாலத்தில் மொழி தெரியாத ஊர்ல, திபெத்து நாட்டில், திபெத்து மக்கள் இருக்கிற ஊர்ல எங்க போய் தேடுறது, தவிக்கிறோம். அவரா வீட்டுக்காரர், ஐயோ இங்க வந்து தொலைச்சு விட்டனே, யார வீட்டுக்காரிய டிராவல்ஸ்காரன் சொன்னா, அந்த சீப்பில் ஒரு ஆள் போய் உட்கார்ந்து இருக்கலாம்,
நடு ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஜீப்பு போறோம், போய் பார்த்தா இந்த அம்மா காலையில 4:30 எந்திரிச்சு முகத்தை எல்லாம் கழுவி இந்த மோத்தை கழுவுறது பெரிய காரியமானு நார்த் உஸ்மான் ரோட்ல உட்கார்ந்து கேட்கப்படாது. அது அங்க உட்கார்ந்து கேட்கணும். ஐஸ் கட்டி மேல இருக்கு தள்ளி முகத்தை கழுவி போய் உட்கார்ந்துருச்சு. சரியா போச்சு, காய்ச்ச விட்டு போச்சுங்க. நாங்கள் அப்பத்தான் புரிந்த காணாம புரிய காணாமல் கேட்கறோம். காய்ச்ச விட்டு போனதுக்கு என்ன காரணம்? 11 பாட்டு. அது என்ன அந்த 11 பாட்டு? இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு சீடி கொடுக்கறாங்க, அந்த சீடியில முதல்ல இருக்கிற 11 பாட்டு. மறைவுடையாய் நூலுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லார் குறைவுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கடம் மேயவனே கனைத்தெழுந்த வெண்தரை சூழ்கடலடை நஞ்சு தந்து திணைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவன் இன்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணியிலாப்படும் நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்கடம் மேயவனே. 11 பாட்டு நான் அன்னைக்கே பாட பண்ணினேன். என்ன கஷ்டம் வந்தாலும் ஓடிப்போயிரு. யார் பாடின பாட்டு? ஞான சம்பந்த பிள்ளையார் பாடின பாட்டு. திருச்சிராப்பள்ளிக்கு பக்கம் திருநெடுங்கடம். இந்த பாட்டு நம்ம தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா பாடி இன்னைக்கு அந்த சீடியில் முதல்ல இந்த பாட்டு இருக்கு. சாமி இன்னொன்று சொன்னா தெரியுமா? தர்மபுரம் சாமி சுவாமிநாதன், நான் ஒரு பதிகத்தை தினமும் படிக்கிறேன், என் மடியில எப்பவும் 1000 ரூபாய்க்கு குறையாம இருக்கு. உங்களுக்கெல்லாம் அந்த பதிகம் வேணுமா வேண்டாம்? என்னங்க அடே, அப்போ 1000 ரூபா இப்போ ஒரு 50000 ரூபா மதிப்பு அப்படித்தானே ஆகிப்போச்சு. நான் ஒரு பதிகத்தை தினமும் படிக்கிறேன், என் மடியில 1000 ரூபாய்க்கு குறையாம இருக்கு. எந்த பதிகம்? அதுல இருக்கு. இடலினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகலல் தொடு தடுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரனில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாடுவார் இவதொன்ற வந்தில்லையே அதுவோ உனதின் அருளாவடு துணையரனே. அதில் ஒரு நயம் பார்த்தீங்களா? இந்த கடைசி பாட்டு என்ன? ஐயா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதனால எனக்கு ஒரு சந்தோஷம், அது சொல்லி வைக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சது, அலைபுணல் ஆவடு துறை அமர்ந்த இலை நுனை வேற்படை எம்மிரையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விதையுடை அருந்தமிழ் மாதை வந்தார். சரிதானா? விதையுடை அருந்தமிழ் மாதை வந்தார் நினையாயின நீங்கி போய் சற்பன்னவர் வியன் உலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலை இதரே மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே. அதான அர்த்தம் என்ன? விதையுடை அருந்தமிழ் மாலை என்ன சொல்றாருல? இதுக்கு விலை என்ன? பொற்கிளி. என்ன பொற்கிளி? உலவாத பொற்கிளி. எடுக்க எடுக்க குறையாம தங்க வருமா? நானும் திருவாவூருக்கு போய் தேடி தேடி பார்த்தேன், ஒரு ஓரத்திலேயாவது என்னமாவது கிடைக்குமா? கிடைக்கல. ஆனா சம்பந்த சுவாமி ஒரு வரி சொல்றாரு பார்த்தீங்களா? விலையுடைய அருந்தமிழ் மாலை வந்தார். எனக்கு என்னமோ இப்படி படுது, இதுவரைக்கு நான் பாடின எல்லா பாட்டும் விலை மதிப்பு அற்றவை, இந்த பாட்டு பொற்கிளின்னு விலைய வச்சு பாடுறாப்புல ஆயிப்போச்சே அப்படின்னு நினைச்சிருப்பாரோன்னு தோணுது. ஆமா, தேவாரத்துக்கு விலை என்னங்க? விலை உண்டா? கிடையாது. எவ்வளவு ரூபாய் கொடுத்தா தேவாரம்? கிடையாது. விலை மதிப்பு இல்லாத பாட்டு. இதுக்கு ஒரு பொற்கிளியை கொடுத்து எல்லாரும் பொற்கிளி பெருசு, இந்த பாட்டை படிச்சா பொற்கிளி கிடைக்கும் அப்படின்ட்டாங்களே. மற்ற பாட்டை எல்லாம் படிச்சா பொற்கிளியா? பகவானே கிடைப்பாரு. அது விலையில்லாத பாட்டு, இது கொஞ்சம் விலையுள்ள பாட்டு. அதனாலதான் திருக்கடை காப்பிலே விலை உடை அருந்தவன் மாலையில்லாத. மனசுல பட்டதை நான் சொல்றேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் கிடையாது. சுந்தரர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணார், உங்களுக்கு தெரியும். ஒரு கிழவனார் அங்கேருந்து வந்து சேர்ந்தார். அந்த கிழவனாருக்கு வயசு என்ன இருக்கும்? வயசே கிடையாது. டேட் ஆஃப் பர்த் இருந்தாவில்ல வயசு. இந்த கிழவனாருக்கு டேட் ஆஃப் பர்த்தே கிடையாது. பிறவா யாக்கை பெரியோன் இளங்கோபடிகள். சிவபெருமான் எப்ப பிறந்தார்? பிறந்தாவில்லை.
பிறந்தவர்ல சார், டேட் ஆஃப் பர்த் இருந்தா டேட் ஆஃப் டெத் உண்டு. இவருக்கு டிஓபியும் கிடையாது, டிஓடியும் கிடையாது. கோயில் சுடுகாடு பொல்பொலித்தோல் நந்தாதை தாகிவிடி தந்தையினி தாந்தனி என்றாடை, சரிதானா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வந்து நிற்கிறார் கிழவனாரா, எவ்வளவு கிழவனார் சொல்ல முடியாது. வயசு கோடிக்கணக்கான ஆட்டுகள், அது கூட தப்பு, வயசே கிடையாது. என்ன சொன்னார், நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, நீ எனக்கு அடிமை. இவர் அதெல்லாம் கிடையாது. ஒரு சிவாச்சாரியார் இன்னொரு சிவாச்சாரியாருக்கு அடிமையாகிற பழக்கம் கிடையாது. உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இருக்குன்னு ஓலையை எடுக்க, இவர் பாஞ்சு ஓலையை கிழிக்க, நீ எப்ப கிழிச்சு விட்டியோ அப்போ நிச்சயமா அந்த ஓலையில உனக்கு பாதகமாகத்தான் இருக்கு அப்படின்னு அந்த மன்றாடி, பழைய மன்றாடி சொல்ல, மன்றாடின்னா வட்டின்னு ஒரு அர்த்தம், பழைய மன்றத்திலே ஆடக்கூடியவன் ஒரு அர்த்தம். சரி, நீ எந்த ஊர் என்னன்னு கேட்க, இந்த பக்கத்துல உள்ள திருவண்ணநல்லூர், அங்க போய் அரங்கூர் அவையத்துல கட்சியை சொல்லி சார சொல்லி எல்லாரும் கேட்டாங்களாம் ஓலை இருக்கான்னு, இந்தா இருக்குன்னு அடுத்த ஓலையை உரிவிட்டேன். சுந்தரமூர்த்தி சுவாமி பார்க்கிறார், அதான் அப்பவே கிழிச்சுட்டமே, இந்த ஆளு என்ன அடுத்த ஓலை உருகுறாரு. இவர் சொன்னார், இது செராக்ஸ் காப்பி, அது ஒரிஜினல். முத முத செராக்ஸ் காப்பி போட்டது யாரு, நம்ம சிவபெருமான். சார், செராக்ஸ் காப்பிக்கு தமிழ் என்ன சார், அசல் நகலா? மூல ஓலை படி ஓலை சேர்க்கிறார். விழாக்கணத்துல ரெண்டு புண்ணிய மக்களும் தந்திருக்கலாம். மூல ஓலை படி ஓலை, மூல ஓலைன்னா ஒரிஜினல், படி ஓலைன்னா காப்பி. அது படி ஓலை, இது மூல ஓலை. எடுத்தார் பார்த்தார் தெளிவா எழுதியிருக்கு. யாருக்கு அடிமை, திருவண்ணை நல்லூர் பித்தனுக்கு. சிவபெருமான் தனக்கு வச்சுக்கிட்ட பேர் என்ன, பித்தன். ஏன் அப்படி பேர் வச்சார், இந்த சுந்தரமூர்த்தி சுவாமி அப்பவே அப்படித்தான் கேட்டார், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பித்தனோன்னு கேட்டார். எனக்குன்னு பேர் கிடையாது, நீ எந்த பேர் வைக்கிறியோ அதுதான் எனக்கு பேர். நம்ம கடவுளுக்கு என்ன பேரு, ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாருக்கு, ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேன கொட்டாமோ. திருவண்ணைநல்லூர் பித்தனுக்கு நானும் என் வம்சத்தவரும் அடிமை, வழிபடி அடிமை, இதற்கு இந்து இவை என் எழுத்து. ஏன்பா இந்த கையெழுத்து உங்க தாத்தா எழுத்தா, இந்த மன்றாடி சொல்றார். இவனுக்கு தாத்தாவைய தெரியாதே, தாத்தா எழுத்து எப்படி தெரியும். அப்ப என்ன செய்யலாம், உள்ள போங்க, பக்கத்துல அரங்கூர் அவையம் தானே வச்சிருக்கிறீங்க, உள்ள போனா பழைய ரெக்கார்டு என்னமாவது இருக்கும், இதுக தாத்தா யாருக்காவது என்னமாவது நிலங்கரை எழுதி கொடுத்திருக்கலாம், வாங்கி இருக்கலாம், அதுல உள்ள கையெழுத்தை ஒப்பிட்டு பாரு. ஒப்பிட்டு பார்த்தா தெளிவா போச்சு, கூட்டிக்கிட்டு உள்ள போறாங்க. உங்களுக்கு எந்த ஊரு, இந்த ஊரு. உங்க வீடு எங்கே இருக்கு, இந்த ஊர்லயே பெரிய வீடு நம்ம வீடு தான். எங்கேயோ கேட்டாப்புல இருக்கோ, பரவாயில்ல போனா போகுது. உள்ள கூட்டிக்கிட்டு போனா திருவருத்துறை கோயிலுக்குள்ள போயிட்டேன். சிவபெருமான் காட்சி கொடுக்க சுந்தரர் அழுதார், பெருமானே நீயா வந்து என்னை தடுத்து ஆட்கொண்ட. அப்போ ஒரு பாட்டு, அதான் முக்கியம். உனக்கு வன்றொண்டன்னு பேரு, என்ன நல்லா திட்டிருக்க, இன்னும் திட்ட பாக்கி வச்சிருக்கேன். இப்ப திட்டினது வட்டி, இனிமே திட்ட போற அசல், அது கடைசி திருவத்தியூர்ல போய் திட்ட போறேன், திட்டிட்டு போ. மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் சேர்க்கிறார் வைக்கிறார் வார்த்தை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். வேதங்கள் இவரை பாடுகின்றன, இவரே வேதத்தை சொல்லி இருக்கிறார். இப்ப அவர் என்ன கேட்டார், என்ன தமிழால பாடு. எங்க குன்னக்குடி சாமி முந்தி இருந்த புண்ணியவான், அழகா சொல்லுவான், இந்த தமிழ் கேட்கணும்னு சிவபெருமான் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டிருந்தா இவர்கிட்ட, அப்பா சாமி என்ன தமிழால பாடுறா அப்படின்னு கேட்டு வாங்கியிருப்பாரு. பாட்டை கேட்டு வாங்கினாராம், தமிழ் பாட்டை முருகப்பெருமான் மாதிரி சிவபெருமான் கேட்டு வாங்கினாராம்.
இதை புரிஞ்சுக்கிட்டவர் ராமலிங்க சுவாமி. பாட்டுக்காசைப்பட்டு முன்னம் பறவைதன் வாசலி போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டம் கட்டி கொண்டவர்க்கு வீட்டுக்காசைப்படு ஓரை வீட்டை விட்டு துரத்தியே வேட்டாண்டியாய் உலகில் ஓட்டாண்டியாக்குவார்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. தண்டலை விளங்கும் தில்லை தலத்தில் பொன்னம்பலத்தை கண்டவர் மயங்க வேடம் கட்டியாடுகின்றவர்க்கு வள்ளல் பெருமான் பாடின பாட்டுது. பாட்டுக்கு ஆசைப்பட்டு தானையா பரவநாச்சியார் வீட்டு வாசப்படியில போய் நின்றேன் சிவபெருமானே. இப்ப அதே பாட்டு சொல் தமிழ் பாடு என்றார் தூமரை பாடும் வாயார். அப்போ சிவபெருமான போய் அர்ச்சனை பண்றது முக்கியமா திருமறை பாடுறது முக்கியமா தானே? இந்த பாட்டு தூமரை பாடக்கூடியவர் சொல் தமிழ் பாடுகன்னு கேட்டான். அப்போ கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போனமா? ஆமா. அர்ச்சனை பண்ணமா? ஆமா. நம்ம பேரு சொல்லமா? ஆமா. தேங்காயை பார்த்து வாங்கினமா? நம்ம கொடுத்த தேங்காய் தானா இல்ல சின்ன தேங்காயா கொடுத்து விட்டாரா? நம்ம தேங்காய் தான். சரி வாங்க கோயிலுக்கு போய் கும்பிட்டு அச்சு போவோம். இதுக்கு பேரு கும்பிடுறதா? இல்லை. என்னை மன்னிச்சுக்கிடுங்க நேரம் வீணாகி விட்டது. இப்படி போன கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? ஆன்மீகம் என்றால் என்ன? ஆண்டவனை பற்றி பேசுவது ஆன்மீகம் என்றது பழைய காலம். ஆண்டவனோடு பேசுவது ஆன்மீகம் அதுதான் இந்த காலம். கோயிலுக்கு போனா கடவுளோட பேசணும். என்னால் அறியா பலன் தந்தார் சத்ருநாதன் பாடினார். இப்போ யான அறியாதே கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யார் என்பேன் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. கடவுளை எதிர்த்தாப்புல நிக்க வச்சு தமிழால பாடுங்கள். அதுக்குத்தான் தேவாரம், அதுக்குத்தான் திருவாசகம், அதுக்குத்தான் திருவாய்மொழி. கோயிலுக்கு போனா ஒரு தேவாரமாவது பாடாம வரப்படாது. சார் எனக்கு இசை தெரியாதே. போனா போகுது கோளை விடறாக இருந்தாலும் பரவாயில்ல. பாட தெரியலையா? நம்ம பாடினதுதான் பாட்டு. கேட்க வேண்டியது சிவபெருமான் பொறுப்பு. ஒன்றும் தப்பில்ல, பாடுங்க, தப்பே கிடையாது. இந்த தேவார திருவாசகத்தை நமக்கெல்லாம் எல்லா இடத்திலையும் பரப்ப செய்தவர் தருமபுரம் சுவாமிநாதன். மொத்தம் 18,324 பாட்டு. தேவாரம் மட்டும் 8,000 பாட்டு. சம்பந்த சுவாமி 4,000, அப்பர் சுவாமி 3,000, சுந்தரர் 1,000, எல்லாம் சேர்த்தா 8,000 பாட்டு. 7 திருமுறை மட்டும். 8 திருமுறை ஒரு 658,458 பாட்டு திருவாசகம் திருக்கோவையார். 9 திருமுறை ஒரு 301 பாட்டு. எல்லாம் கூட்டி பார்த்தா இதுக்குள்ள 9,000 பாட்டு. இதை பூரா பாடி எல்லா வீட்டிலையும் அந்த காசட்டு ஒலிக்கணும் அப்படின்னு பாடி வச்சவர் தருமபுரம் சுவாமிநாதன். அதுக்காக அவரை பாராட்டலாமா? இல்லை. இன்னும் ஒரு கைதட்டு வீணா போச்சேன்னு நினைக்கிறீங்களா? நான் அதுக்காக அவரை பாராட்டல. எத்தனையோ ஓதுவார்கள் பாடிடுவார்கள். அவர் எப்படி பாடினார் தெரியுமா? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அதனாலதான் அவருக்கு ராஜ மரியாதை. அவர் ஈடுபட்டுருவார். ஓதுவாருன்னா யாருங்கிறீங்க? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். டெஃபினிஷன் சம்பந்த சாமி கொடுத்தது. அதுக்கு தகுந்த ஓதுவார் நம்முடைய தருமபுரம் சுவாமி. வரிக்கு வரி சரி. சொற்றமிழ் சூடுவார்னா என்ன? சூடுவார்னா யார்? ஒரு தலைப்பு இருக்குல்ல, தலைப்பை விட்டுட்டு பேசப்படாது இல்ல. சூடுவார்னா என்ன அர்த்தம்? ஆண்டவனுக்கு நாம் மாலையை சூடுகிறோம். இறைவன் சூடுவார், நம்ம சூட்டுவார். புரியுதா? நம்ம யாரு? சூட்டுவார். சிவபெருமான் யாரு? கழுத்தில் மாலையை சூடுவார். சார் அது எங்கே சார் இருக்கு? ஆடுகின்றிலை கூத்துடை ஆண்களுக்கு அந்திலை. திருவாசகம் சரிதானா? அடுத்த வரிக்கு அடுத்த வரி என்ன?
பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதுமில்லை. சிவபெருமானுடைய பாதமலரை நீ உன் தலைமேல் சூடவில்லை. சிவபெருமானுக்கு மலர் மாலைகளை நீ சூட்டவில்லை. பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இல்லை. சூடுவதற்கும் சூட்டுவதற்கும் என்ன வித்தியாசம்? சூடுவதுன்னா நானே அணிந்து கொள்வது, சூட்டுவதுன்னா அடுத்தால் கழுத்தில மாலை. சரிதானா? அப்போ சொற்றமிழ் சூடுவார்னா யாரு? சொற்றமிழ் சூட்டுவார்னா யாரு? சொற்றமிழ் சூடுவார் சிவபெருமான். இத்தனை மாலையும் அவர் கழுத்தல. சித்தானந்த பாரதி 1969 மதுரை திருவள்ளுவர் கழகத்துக்கு வந்தார். அவரை பார்த்து பேசக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அப்போ எனக்கு கிட்டத்தட்ட 26 அவர்கிட்ட போய் நின்னேன். ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி. சிவபெருமானுக்கு என்ன அபிஷேகமா? திருக்குறள் அபிஷேகமா. முதல் மாலை என்ன? திருவாசகம். ஒரு பெண்ணுக்கு தாலி திருவாசகம், மற்ற சங்கிலிகள் மற்ற பாட்டுகள் மறந்துடாதீங்க. அதுக்கு மதிப்பு வேற, இதுக்கு மதிப்பு வேற. தேவர் குறள் ஆட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி. மூவர் தமிழ பாடி இல்லை, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதி. நான் கேட்டேன், யார் இப்படி ஓதுவார்? யாரு ஓதுவார் தெரியுமா? தர்மபுர சுவாமிநாதன் தான் அப்படி ஓதுவார். மூவர் தமிழ் ஓதி 4000 பாடி தாவடங்களாக முச்சங்க தமிழடிந்து காரியமாவணியாம் கம்பன் முடி கவித்து தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி ஆவி உருக்கும் அருட்பாவால் அர்ச்சித்து கூவி திருப்புகளை கூத்தாடி தண்டனிட்டு தேவாதி தேவன் அருள் சேர்ந்திடுவோம் எம்பாவாய். ஒரு பாவ பாட்டு சித்தானந்த பாரதி பாடுற பொழுது தெளிவா சொன்னார், மூவர் தமிழ் ஓதி. அப்படி ஓதியவர் அவர்தான் சொற்றமிழ் சூட்டுவார். இவர் யாரு? சொற்றமிழ் சூட்டுவார். சிவபெருமான் யாரு? சொற்றமிழ் சூடுவார். இவர் தந்த தமிழை அவர் சூடுவார். இவர் அவருக்கு மாலை சூட்டுவார். ஒரு நம்ம திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள்னு அருமையா பாடியிருக்கார். திருப்போரூர் முருகனுக்கு கற்கோயிலும் கட்டி சொற்கோயிலும் கட்டின புண்ணியவன். ஒரே ஒரு பிரார்த்தனை பாட்டு நான் தினமும் படிக்கிறேன் அந்த பாட்டை. நோயுற்று அடராமல் நொந்து மனம் பாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை உன்போரூர் ஐயா நின் சீரடிக்கு வைப்பாய் தெரிந்து. என்ன வாக்கு பார்த்தேனா? பாயில படுத்தப்படாது சாமி, படுத்தால் பாயும் பகை நடந்தால் நாடெல்லாம் உறவு. பாயில் கிடவாமல் நோயுற்று அடராமல் நொந்து மனம் பாடாமல். நோயில கிடக்கிறவன் மட்டுமல்ல, சுத்தி பார்க்கிறவனும் நொந்து போயிடுவான். நொந்து போயிடுவானா இல்லையா? அந்த அருமையா அவரு ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டுக்கு இலக்கணம் தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா. என்ன பாட்டு? இல்லறத்தான் அல்லேன் இயற்கை துறவி அல்லேன். 58 கல்யாணம் சாமிஜி. அதுவரைக்கும் கல்யாணம் கிடையாது. தருபுர ஆதீனம் பண்டார சந்நிதி பெரியவர் கேட்கிறார், ஏப்பா நீ சன்னியாசியும் இல்ல இல்லறத்தானும் இல்ல, உனக்கு பண்டாட்டி இருந்தா அவளாவது ஒருக்கு காப்பாத்துவா பாத்துக்குவா, இப்படி இருக்கிறியே. 50 கேட்கிறார். அப்புறம்தான் 58 கல்யாணம் ஆகுது. இல்லறத்தான் அல்லேன் இயற்கை துறவி அல்லேன் நல்லறத்து ஞானி அல்லேன் நாயினேன் சொல் அறத்தின் ஒன்றேனும் அல்லேன். இந்த அறங்கள்ல எதுவுமே நான் கிடையாது. அப்போ உன்னை யாரு காப்பாத்துவா? சொல்லறத்தின் ஒன்றேனும் அல்லேன் உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். நான் என்னைக்கையா உருப்பட போறேன் தானே அர்த்தம்? என்றே நான் ஈடேறுவேன். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? இதெல்லாம் இல்லாட்டாலும் போரூரா என்றே நான் ஈடேறுவேன். போரூரா என்றே நான்
என்றேங்கிறது கொஸ்டின் மார்க்காகவும் வைக்கலாம், தேர்த்த ஏகாரமாகவும் வைக்கலாம். போரூரா என்றே நான் ஈடேறுவேன், இல்லறத்தான் அல்லேன், இயற்கை புறவி அல்லேன், நந்தரத்து ஞானி அல்லேன், நாயினேன், சொல்லறத்தின் ஒன்றேனும் அல்லேன், உயர்ந்ததிலும் போரூரா என்று நான் ஈடேறுவேன். அப்படி வாழ்ந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தர்மபுரன் சுவாமி நாதன் ஐயா. வீராக்கன் ராஜகோபால் பிறந்தது வீராக்கன். அந்த பேர் யாருக்காவது தெரியுமா? ரொம்ப பேருக்கு தெரியாது, எழுதின ஐயா பெரியவங்களுக்கு தெரியும். வீராக்கன் அவர் சொந்த ஊர். அப்ப நன்னிலம், நன்னிலம் இங்க ஒரு என்சைக்ளோபீடியாவே உட்கார்ந்துருக்கு என் பக்கத்துல. நம்ம பண்ணின பெரிய புண்ணியம் கோகுலகிருஷ்ணன் ஐயா மறக்கவே முடியாது. ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவை இங்க நம்ம கொண்டாடணும். வீராக்கன் ராஜகோபாலுக்கு பேர் என்ன? தருமபுரம் சுவாமிநாதன். ஆமா, தருமபுரம் ஏன் பேர் வச்சாரு? என்னங்க தருவராதீனம், மூணு பண்டார சந்நிதிகள், 24வது மகா சன்னிதானம், 25வது மகா சன்னிதானம், இப்ப இருக்கிற 26வது மகா சன்னிதானம், மூணு பேருக்கையும் பழகி மூணு பேருடைய அருளையும் பெற்றவர் இந்த சாமி. தருவபுரம்னு பேர் வச்சார். ஏன் பேர் வச்சார்? நான் கொஞ்சம் யோசிச்சேன். ராமலிங்க வள்ளல் பெருமான் பிறந்தது மருதூர். அவர் கையெழுத்து போடுற பொழுது மருதூர் ராமலிங்கம்னு கையெழுத்து போடுவாரா, சிதம்பரம் ராமலிங்கம்னு கையெழுத்து போடுவாரா? ஏன் பிறந்த ஊர் மருதூர், வாழ்க்கப்பட்ட ஊர் சிதம்பரம். ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கப்பட்ட ஊரு தான் முக்கியம். நடராஜா தான் என் கணவன், வாழ்க்கப்பட்ட ஊரு சிதம்பரம் ராமலிங்கம். அது மாதிரி பிறந்த ஊர் வீராக்கன் இந்த ஞானி, வாழ்க்கப்பட்ட ஊர் தருமபுரம். அதனாலே தருமபுரம் சுவாமிநாதன். தருமபுரம்னு நினைச்சாலே யாரு ஞாபகம் வரும்? சுவாமிநாதன் ஞாபகம் தான் அத்தனை பேருக்கு வரும். 1 லட்சம் ரூபாய் ராஜா சார் பரிசு கொடுத்தாராம், அது அப்படியே தருமபுர ஆதீனம் கல்லூரிக்குன்னு கொடுத்தாச்சு. அதனாலே தருமபுர ஆதீனம் சுவாமிநாதன் ஐயாவுடைய அறக்கட்டளை நிறைய பேர்த்த படிச்சார். நான் ரெண்டே ரெண்டு செய்தியை சொல்லிட்டு முடிக்கணும், ரெண்டே ரெண்டு செய்தி முடிச்சிருவேன். முதல் செய்தி, திருப்பனந்தாள் அருள்நந்தி தம்பிரான் சுவாமிகள், அவர்தான் ராஜகோபாலை சுவாமிநாதனாக திருத்திசையை திருப்பி விட்ட புண்ணியமான. ஏய், நம்ம ராஜகோபால் தேவார் படிக்க ஒத்துக்கிட்டாண்டா அப்படின்னு சந்தோஷத்தில் ஆடியிருக்கார் அருள்நந்தி தம்பிரான் சுவாமிகள். இப்ப உள்ள காசிவாசி முத்துக்குமாரசாமி தம்பிரானுக்கு முந்தின பட்டம், அவ்வளவு சந்தோஷம். தங்கத்தை இடுப்புக்கு கீழே போடப்படாது, தங்கத்தில காலில் போடப்படாது, இடுப்போட நிறுத்தணும். சாமி சொல்லி இருக்கார், தங்கத்தை இடுப்புக்கு கீழே போட மாட்டார்கள், உனக்கு தங்கம் போல சாரீரம் இருக்கிறது, குரல் வளம் இருக்கிறது, தேவாரம் படி, அது தங்கத்தை இடுப்புக்கு மேலே தலையில் வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம்தான் தேவாரம் படிக்கிறார், குன்றத்தூரிலே வீடு வாங்குகிறார், எல்லாம் சரி. சாமி சொல்லி கொடுத்ததில்ல, அவர் சொன்னதில் ஒன்னே ஒன்று முடிச்சுட்டேன். திருமறைக்காடு வேதாரண்யம் அப்பர் சுவாமி திறக்க பாடினார். பண்ணினேர் மொழியாள் உமை பங்கரோ, பாடினால வாய் திறக்கும், பா இம்முன்னா வாய் மூடும். அவர் பாடின ஆரம்பிக்கிறாரா, சம்பந்த சுவாமி மூடுறதுக்கு சதுரம் மறை. சாமிநாதன் ஒன்று சொன்ன என்ன தெரியுமா? பன்னினேர் மொழியாடுங்கிறது திருக்குறுந்தொகை 5ஆம் திருமுறை இந்தளப்பன். சதுரம் மறைங்கிறது சம்பந்த சுவாமி வாக்கு, அதுவும் இந்தளப்பன். போய் பாருங்க, ரெண்டு இந்தளப்பன். அதை பாடிவிட்டு தருமபுர சுவாமிநாதன் சொல்கிறார், ஒரு சாவியை எந்த பூட்டை போட்டு திறந்தோம், ஒரு பூட்டை எந்த சாவியை போட்டு திறந்தவோ அதே சாவியினால தான் பூட்டணும். இந்தளம் பண்ணாலே அவர் திறந்தார், இந்தளம் பண்ணாலே இவர் பூட்டினார். யாரு கண்டுபிடிச்சது? தருமபுர சுவாமிநாதன்.
மதுரைக்கு வாராராம், மங்கையர்கரசி பாடுறாராம். அது என்ன ராகம் தெரியுமா? மங்கையர்கரசி வளவர் கோன்ப என்ன ராகம்? பூபால ராகம். அப்போ காலம் வர நேரத்துல வந்திருக்காரு அப்படின்னு பாட்டோட பாட்டா சொல்லிட்டு போறார் சாமி. எத்தனை கண்டுபிடிப்புகள்! நரகத்தில் இடப்படவும்னு ஒரு பாடம், நரகத்தில் இடப்படவும்னு ஒரு பாடம். நரகத்துக்கு போனா தானையா இடப்படவும்னா நரகத்தில் துன்பம் அடைய மாட்டோம், நரகத்தில் இடப்படவும்னா நரகத்துக்கே போக மாட்டோம். இந்த பாடம் தேவலைன்னு ஒருத்தர் சொன்னாராம். ஐயா சொல்றாரு, நானும் பார்த்தேன், இடப்படவும்னு சொல்றதை விட இடற்படவும்னு சொல்றதுதான் நல்ல பாடம். அதான் எல்லாரும் பாடுறாங்க. நாம் ஆற்றும் குடியல்லும் நமனை அற்றோம், நரகத்தில் இடற்படும். நரகத்துல போட்டா கூட துன்பம் அனுபவிக்க மாட்டோம். ஏன்? ஏழு நாள் சுண்ணாம்பு காலவாயில இருந்த பொழுது துன்பம் கிடையாது, சிவபெருமான் பக்கத்துல இருந்தாரே. ஒருவேளை நரகத்துல போட்டா கூட துன்பத்தை அனுபவிக்க மாட்டோம், சிவன் அருள் இருக்கிற பொழுது நமக்கு துன்பம் கிடையாது. அதனாலே அது நல்ல பாடம். போதும், நான் பண்ணின புண்ணியம், இந்த தோல்ல மகாலட்சுமி உட்கார்ந்திருக்கான், இந்த தோல்ல மூதேவி உட்கார்ந்திருக்கான். சீதேவி என்ன சொல்றா? நீதி அரசருக்கு முன்னால பேசு, நல்ல சான்றோர்களுக்கு முன்னால பேசு, தேவார ஓதுவார்களுக்கு முன்னால பேசு, வள்ளல் பெருமக்களுக்கு முன்னால பேசு, நிறைய நேரம் பேசு அப்படின்னு மகாலட்சுமி சொல்றா. அவங்க அக்கா அந்த தோல்ல இருக்காங்கல்ல, 5:55 முடிச்சு கொடு, 5:55 முடிச்சு கொடு அப்படிங்கிறா. இப்ப யாரு ஜெயிப்பா? இன்னொன்னு தெரியுமா, இங்க கேட்க வர்றாங்கல்ல, அப்போ சீதேவியும் மூதேவியும் வருவாங்களாம் கூட. யாரெல்லாம் நல்ல மனசார கேட்கிறாங்களோ அவங்க தோல்ல மகாலட்சுமி போய் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த ஓரத்துல உட்கார்ந்து யாராவது தூங்கினா அவங்க தோல்ல மூதேவி போய் உட்கார்ந்துருவாங்க. வீட்டுக்கு போற பொழுது அவங்கவுங்க வீட்டுக்கு தோல்ல உட்கார்ந்தாலும் அப்படியே போயிடும். இன்னைக்கு இத்தனை பேர் தோல்லையும் மகாலட்சுமி உட்கார்ந்து போயிட்டு திருமுறை படிச்சா எல்லாம் கிடைக்கும். சத்தியம் சத்தியம், திருமுறை படிச்சா எல்லாம் கிடைக்கும். என்ன கஷ்டம் திருமுறை படிக்க? சத்தியமா தீர்ந்து போயிடும். தொண்டர்நாதனை தூதிடை கொடுத்ததும், முதலை முட்ட பாலனை அழைத்ததும், எலும்பு பெண்ணுருவாய் கண்டதும், மறை கதவினை திறந்ததும், கண்ணின் தன் தமிழ் சொலோ மறுபுல சொற்களோ சாற்றீர். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம். திருமுறை இன்னைக்கு பூரா இங்க திருமுறை தான். நான் பண்ண புண்ணியம், இன்னைக்கு திருமுறை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எல்லாருக்கும் நன்றி.